எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாள் ரொம்ப இனிமையாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃப்ரைடே காலையில் 5:30 எழுந்திரிச்சாலும் ஆனால் என்னோட வேலை ஸ்டார்ட் ஆனது 6:00 தான். அதனால் இன்றைக்கி எனக்கு டே 6:00 தான் ஸ்டார்ட் ஆச்சு. காலையிலே ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருந்தது. ஏன்னா காலையில் என்ன டிஃபன் பண்ணணும் அப்படின்றத முந்தின நாள் நைட்டே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதனால் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதும் சின்னதாக ஒரு ஃபேஸ் பேக் பண்ணலாம், ஏதாச்சும் ஹெல்த்தியாக ஒரு ட்ரிங்க் குடிக்கலாம்னு சொல்லிவிட்டு என்னோடய வேலைகளை நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆலோவேரா ஜெல் வந்துட்டு எப்பயுமே நான் ஃபேஸில் போடுவேன். கண்டினியூஸாக போடுவீங்களான்னு கேட்டால் கிடையாது, வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் அந்த மாதிரி தான். ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்லது. ஸோ காலைல எழுந்திரிச்சதும் ஒரு தடவை அப்ளை பண்ணலாம், இல்லை தூங்குறப்போ போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் ஆலோவேரா பறித்து ஃபேஸில் போடணும் அந்த டைம்லாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பறித்து ஜூஸும் ரெடி பண்ணி குடிச்சிடுவேன். இந்த ஜூஸ்மே கண்டினியூஸாக குடிப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, வாரத்தில் 2 நாள் ஆனால் கண்டிப்பாக எடுத்துப்பேன். ஏன்னா டெய்லியும் குடிக்கிறதுக்கு பதில் வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஆல்டர்னேட் பண்ணி குடிக்கலாமேனு சொல்லிட்டு 2 நாள் மட்டும் இதை எடுத்துப்பேன். சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா எனக்கு இந்த ஜூஸ் போட்டு தருவாங்க. அப்போல்லாம் எனக்கு டேஸ்ட்டு தெரியாமல் நல்லா குடிச்சிருவேன். ஆனால் கொஞ்சம் வளர வளர அந்த டேஸ்ட் தெரிய ஆரம்பிச்சிது. ஆனால் இருந்தாலும் பழகிடுச்சு எனக்கு. கொஞ்சமாக ஆலோவேரா கூட மோர் சேர்த்து கருவேப்பிலை புதினா கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துட்டு குடிச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்னதாக வாக் போயிட்டு வந்தேன். வர வழியில் ஃப்ரெண்டு வீட்டில் கீரை நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கையோடு பறிச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம கீரை வந்துட்டு மோஸ்ட்டாக எங்கள் கடைகளில் தான் வாங்குவேன், எனக்கு ஃப்ரெஷ்ஷாக எங்கேயுமே கிடைக்காது, வீட்டில் நான் வளர்க்கவும் இல்லை. அதனால் இந்த மாதிரி வெளியில் கிடச்சிதுன்னா அதை வந்து மிஸ் பண்ண மாட்டேன், கையோடு வாங்கிட்டே வந்துடுவேன். பால் சேர்த்து காஃபி குடிக்கிறதை விட டெய்லி ஒரு பிளாக் காஃபி குடித்தா வெயிட் லாஸ் ஆகும்னு கேள்விப்பட்டேன். ஸோ நம்மளை மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு அது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் ஒர்க் அவுட்டும் ஆகும். இன்றைக்கி யார் முகத்தில் முடிச்சேன்னு தெரில, கொஞ்சம் லக்கியான டே தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப வருஷம் கழித்து எனக்கு சீம்பால் கிடச்சிது. ஃப்ரெண்டு ஒருத்தங்க வீட்டில் மாடு குட்டி போட்டுருந்துச்சின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது வந்து சாப்பிட்டு நான் பல வருஷமாகுது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சாப்பிட்டது, அதோட இப்போ தான் எனக்கு கிடச்சிது. காலையிலேயே செய்ய முடியாதுன்னு ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 11 மணிக்கு மேலே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி காலையில் ஏன் எனக்கு இவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா, நான் வந்துட்டு இன்றைக்கி காலையில் வச்சது பழைய கஞ்சி சாதம் தான். முன்னாடி நாள் நைட்டே சாதம் வடித்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் அதை டிஃபனாக சாப்பிட்டுக்கலான்னு. இந்த மாதிரி பழைய சாதம் வைக்கிறது நான் அடிக்கடி செய்வேன். அது முக்கியமாக சம்மர் வந்துட்டால் போதும், நான் வாரத்தில் 2-3 நாளாச்சும் இது கண்டிப்பாக மார்னிங் டிஃபனுக்கு வச்சுருவேன். நம்ம வீட்டில் இருக்க குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி பழைய கஞ்சி கூழ் இதெல்லாம் கொடுத்து பழக்கப்படுத்துங்க. அப்போ தான் அவங்க வளர்ந்ததுமே இதெல்லாம் பிடிச்சி சாப்பிடுவாங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, என் தம்பிக்கு இதை சின்ன வயசில் கொடுத்து பழக்கப்படுத்துனாங்களா என்னன்னு தெரியல, அவனுக்கு இந்த மாதிரி சாப்பாடெலாம் அவன் பிடிச்சி சாப்பிடவே மாட்டான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற வேலை இல்லாமல் இருக்கவே எனக்கு ரொம்ப நேரம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருந்தது. அந்த டைமில் இந்த மாதிரி தேங்காய் துருவி வைக்கிறது, ஒரு சில கிளீனிங் வேலை, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன். இந்த வெயிலுக்கு நானும் நிறைய பேர் வீட்டில் நோட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி பானையில் தண்ணி பிடிச்சி வைக்கிறாங்க. அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஆனால் இது ஃபஸ்ட்டு பழகிறப்போ ஒரு 2-3 நாள் தண்ணி பிடிச்சி ஊற்றிடுங்க, அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக பழகும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இதை குடிக்கிறோன்னா முதல் நாளே பிடிச்சி அந்த தண்ணியில் குடிச்சிட்டிங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது, டக்குன்னு சளி பிடிச்சிடும். அதனால் ஒரு 2-3 நாள் பழகிட்டு அந்த தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா பிடிச்சி குடிங்க. டெய்லியும் தண்ணி மாற்றிக்கிட்டே இருங்க. அதில் 2 நாள் நீங்கள் மாற்றாமல் விற்றுட்டால் கூட 3வது நாள் அந்த தண்ணி குடிக்கும்போது கண்டிப்பாக சளி இல்லை தொண்டைவலி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். புதுசாக பழகிறவங்களுக்கு, ஆல்ரெடி நான் ரொம்ப நாளாக இதில் குடிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. மதியம் லஞ்சுக்கு கடையில் பொறிச்சிட்டு வந்த முருங்கைக்கீரியை வச்சு கடையில் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் ஹஸ்பண்ட் இன்னைக்கு பொரியல் பண்ணிட்டுன்னு சொல்லுவேன், சரி அப்படியே மாற்றிட்டு வத்தக்குழம்பும் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிட்டேன். பொரியல் பண்ணால் நம்ம மட்டும் தான் சாப்பிட முடியும், குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு சில பேர் மென்று சாப்பிட மாட்டாங்க, அதனால் கண்டிப்பாக டைஜஸ்ட் ஆகாது. சாப்பிட்ட உடனே தெரியாது, ஆனால் ஒரு நைட்டுக்கிட்ட கண்டிப்பாக வாமிட் பண்ணுவாங்க டைஜஸ்ட் ஆகாமல். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடையில் மாதிரி பண்ணி கொடுத்துங்க குழந்தைக்கு. லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்படா இந்த சீம்பால் செஞ்சு சாப்பிடுவோன்னு மைண்டு ஃபுல்லாக அதிலே தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல, அவ்வளோ ஒரு ஈகர். அதனால் கையோடு டக்குன்னு செஞ்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். முந்தின நாள் டிமார்ட் போயிருந்தேன்னு நான் சொல்லியிருந்தேன். அங்கே போயிட்டு ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கினேன், நல்லா இருந்துச்சு, புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னு. எனக்கு எப்போ அதெல்லாத்தையும் எடுத்து அன்பேக் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைப்போனே இருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் எடுத்து கொட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த தடவை கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 150, நான் இப்போ எடுத்திருக்க பாக்ஸ் அந்த ஜக்கோட ரேட்டுமே 150. அந்த சின்ன சின்ன கண்டெய்னர்லாம் பார்த்தீங்கன்னா 900 ml கண்டெய்னர், அதோட ப்ரைஸ் வந்துட்டு 110.
இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் அப்புறம் செராமிக் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது டிமார்ட், அதுக்கப்புறம் ஜெயச்சந்திரன். ஜெயச்சந்திரில் வந்து ரேட் கம்மியாக இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்காது. ஆனால் டிமார்ட்டில் வந்துட்டு ரேட்டும் ரீசனபிளாக இருக்கும், கலெக்ஷன் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க இந்த கிளாஸ் வேர்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு. நம்ம யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் அந்த கிளாஸ்லாம் எப்படி நம்ம உடையாமல் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுன்னு. ஸோ ஒரு தடவை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நமக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங் வாங்கின புதுசில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா மற்ற டப்பா மாதிரி நீங்கள் ஃபோர்ஸாக டப்புன்னு கீழே வச்சிங்கன்னா டக்குன்னு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா போக போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பழகிடும். அப்படி எனக்கு கிளாஸ் வந்து ரொம்ப பயம், எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்கள் பெஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கி வச்சுக்கோங்க, பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு. நான் அதுக்கு முன்னாடி போட்ட வ்ளாகில் சொல்லியிருந்தேன், நான் ஒரு 3 கிளாஸ் கண்டெய்னர் வாங்கினேன், ரொம்ப கம்மியான ப்ரைஸ் 70 ருபீஸ் தான். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் டிமார்ட்டில், இந்த தடவை போனப்போ ஒன்றுமே இல்லைன்னு. அது இந்த கண்டெய்னர் தான், அது இந்த மாதிரி தான் வாங்கி வைக்கணும்னு பார்த்தேன், ஆனால் இதில் ஒரு கலெக்ஷன்ஸுமே அங்கே காணோம். நம்ம ஸ்பைசி சமையல் சேனலுமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த அயன் குக்கர்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, அதில் சமைச்சதுமே ஒரு மாதிரி கருப்பாகுது, அதெல்லாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு. உண்மையை சொல்லப்போனால் அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி, மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எப்பயுமே சமைச்சு முடித்ததும் கையோடு அதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிடுங்க, லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருங்க, அது அப்படியே இருக்கும் ரொம்ப நாளைக்கு. அதே மாதிரி சமைக்கிறப்போ புளி சேர்த்த குழம்பு ஏதாச்சும் செஞ்சுன்னா கண்டிப்பாக கருப்பாகும் தான். அதே மாதிரி சாப்பிடும்போதும் அந்த அயனோட ஸ்மெல் ரொம்பவே தெரியும், ஒரு சில பேருக்கு அது பிடிக்காது. அதனால் புளிக்குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் நீங்கள் மண் சட்டியில் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் செய்யலாம், எந்த ஃபால்ட்டுமே வராது, எந்த டேஸ்ட்டுமே மாறாது, நல்லாயிருக்கும். நான் இதை ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால சொல்கிறேன். வீட்டில் உள்ள வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே பக்கத்துலேயே இருக்க சரவணா ஸ்டோர்ஸ்க்கு போயிட்டோம். அங்கே போயிட்டா போதும், பாப்பாவுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும்னு தெரியாது, அவள் நல்லா என்ஜாய் பண்ணுவாள் வெளில போயிட்டா. வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக கீரை எடுத்துப்போம், அது பொரியலாகவும் சரி இல்லை கடையிலாகவும் சரி, எப்படியாச்சும் முருங்கைக்கீரை கண்டிப்பாக எடுத்துப்போம். ஸோ வரும்போது நமக்கு தெரிஞ்ச கீரை கடை ஒரு அக்கா வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்டேருந்து கீரை வாங்கிட்டு கூடவே சுண்டக்காய் வாங்கிட்டு வந்து காம்பெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். இது நம்ம அடிக்கடி துவையல் செய்கிறப்போ எடுத்துக்கலாம், இல்லை வத்த குழம்பு இந்த மாதிரி சில ரெசிபீஸ்லாம் செய்யும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டீடாக்ஸ் வாட்டர் குடிக்கிறது ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க, நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் ஆகும், அதே சமயம் நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகணும். இது அவ்வளோ வேலை கிடையாது, ஆனால் ஒரு சில டைம் நம்ம சோம்பேறித்தனத்தால் நம்ம விட்டுருவோம். இதில் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நம்ம டெய்லியும் ஒவ்வொன்று பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு லெமன் தோலோடவே போட்டுடணும் ஜூஸ் பிழிஞ்சிட்டு, அது கூட வெள்ளரிக்காய் சேர்த்துட்டு, கொஞ்சமாக இஞ்சி புதினா மட்டும் சேர்த்துட்டு தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதை அடுத்த நாள் காலையில் எடுத்து குடிச்சுன்னா அந்த தண்ணி நல்லா ஃப்ளேவராக இருக்கும், குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற பொருட்களை வச்சு தான் இந்த டீடாக்ஸ் வாட்டர் ரெடி பண்ணுவோம், அது என்னன்றது அடுத்தடுத்த வ்ளாகில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. பை பாய்.